தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் அதனைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் நாளை லேசானது முதல் மிதமான மழையும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் மீனவருக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை சார் இதுவரை இந்த வடமேற்கு பருவமழை எவ்வளவு மழை பொழியிருக்கு இன்றைய வெள்ளி வந்து இயல்பான அளவு தான் இருக்குது நமக்கு வந்து நாலு விழுக்காடு வந்து அதிகம் இருக்குது இந்த நாலு விழுக்காடுன்றது வந்து நமக்கு வந்து நாம் வந்து அதை வந்து இயல்பான அளவாக தான் எடுத்துக்கோம் நம்ம 19 விழுக்காடு வரைக்கும் நம்ம வந்து அது இயல்பான அளவு அந்த 19 விழுக்காடுக்கு மேலே போகும்போது தான் அது வந்து அதிகம் ஸோ இப்போ நாலு விழுக்காடு தான் இருக்குது இப்போ நாலு விழுக்காடுன்றது இயல்பான அளவு நமக்கு வந்து இன்னும் 44.7 இந்த டிசம்பர் வரைக்கும் நமக்கு வர வேண்டியது வந்து 44.7 சென்டிமீட்டர் வர வேண்டியது இருக்குது இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட 43.2 இருக்குது நமக்கு இல்லை இது வந்து இப்போ இன்னைய தேதி நம்ம டிசம்பர் வரைக்கும் சொல்கிறோம் டிசம்பர் வரைக்கும் 44.7 இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து 43.2 வந்திருக்குது நார்மல் வந்து சராசரி அளவு இப்போ இந்த தேதியில் நமக்கு கிடைக்க வேண்டியது 41.4 தான் ஸோ அப்போ வந்து நாலு விழுக்காடு வந்து அதிகமாக தான் இருக்குது நீங்கள் டிசம்பர் வரும்போது அப்போ அந்த நேரத்தில் இதே அளவு இருந்தால் அப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குறைஞ்சிருக்குன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு நார்மல் அந்த குறைஞ்சதுன்னா -19 அந்த விழுக்காடுக்கு கீழே போகும்போது நம்ம குறைவுன்னு சொல்லுவோம் இயல்பான வித குறைவானது சொல்லுவோம் இப்போ இருக்கிறது வந்து நமக்கு வந்து இந்த ரேஞ்சு அந்த நம்ம +19 -19 வரைக்கும் சொல்லும்போது அது வந்து இயல்பான அளவு மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மி அதாவது -38 விழுக்காடு வந்து குறைவு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு நாமக்கல் கரூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து மழை வந்து மிக குறைவாக பதிவாயிருக்குது அப்போ நம்ம கடலோர மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களும் பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாகவே இருக்குது மழை பெய்திருக்குது இப்போ வரும் இந்த அடுத்த 2-3 நாட்களுக்கு வந்து கடலோர மாவட்டங்கள் அப்போ உள் மாவட்டங்களில் ஓரளவு வந்து மழை இருக்கும் ஆனால் இப்போ திரும்பவும் அந்த கன்னியாகுமரி அந்த ஈரோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து அதுக்கு வந்து இந்த மழை வரும் நாட்களில் இந்த மழை கூட வந்து அது பூர்த்தி பண்ணாது கம்மியாக தான் இதுக்கு ஒரு சுழற்சி தான் இது வந்து ஒன்றும் வலுப்பராது இது அவ்வளோதான் இது இந்த சுழற்சி 2 நாளுக்கு 3 நாளுக்கு தமிழக பகுதியில் இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து இதை இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் அல்லது அதோட அங்கேயே வந்து வீக் ஆகிடும் அதுதான் வேற எதுவும் சவுத் ஈஸ்ட் பேல இருந்து சொன்னது நேற்று காலையில் இருந்துன்னு சொன்னது இப்போ வந்து பார்த்தீங்க இப்போ வந்து கிடையாது ஏன்னா நமக்கு வந்து ஒரு 5:30 மணிக்கு நம்ம வந்து இந்த அப்பர் ஏர் அப்சர்வேஷன் ஒன்று சொல்லுவோம் இல்லையா அதில் எடுத்து பார்க்கும்போது இப்போ வந்து அந்த சவுத் ஈஸ்ட் பேயில் இருந்த சுழற்சி வந்து இப்போதைக்கு இல்லை தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கே நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் அதனைத் தொடர்ந்து 2 நாட்களுக்கு தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் ஏனைய கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் நாளை லேசானது முதல் மிதமான மழையும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் மீனவருக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை